ராஜு எங்கம்மா? நீங்க யாரு? என் பேர் சுமதி, நான் ராஜுவோட அண்ணி. அதே வாங்க. உன் பேர் என்னம்மா? பேரு தேவி. இந்த கேரேஜுக்கு முதலாளி நீ. ராஜுவுக்கு ராஜுவுக்கு ஏய், நம்ம ராஜுடைய அண்ணி வந்திருக்காரு, வாங்கடா. வணக்கம். வணக்கம். நாங்களும் உங்களை அண்ணின்னு கூப்பிடலாமா? தாராளமா, நீங்க எல்லாரும் நான் அண்ணினே கூப்பிடலாம். ஏதோ ராஜு வந்த பிறகு எங்க வீடுகள்ல மூணு வழி சோறு வேவுதுமா? அவர் மட்டும் வரலனா இந்நேரம் இந்த கேரேஜ் இழுத்து மூடி இருப்பாங்க. ஆமாமா. நிஜமா? ஏன் சந்தேகமா கேக்குறீங்க? உங்க ராஜு மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? நிஜமா அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த கேரேஜுக்கும் எனக்கும் அவங்களுக்கும் அதிர்ஷ்டம் வந்தது. ராஜு சிரிச்ச முகத்தோட அன்பா பழகறதும் கடுமையா உழைக்கிறதும் நாணயமா நடந்துக்கிறதும் தான் இந்த கேரேஜுக்கு நல்ல பேர் கிடைச்சதுக்கு காரணம். அண்ணி, அவங்க சொல்றத நம்பாதீங்க. என் மேல உள்ள பிரிய தலை அப்படி சொல்றாங்க. வாழ்க்கையில் எனக்கு கிடைச்ச ரெண்டு அதிர்ஷ்டம், ஒன்னு உங்க ஆசீர்வாதம், இன்னொன்னு அவங்க அன்பு. அதனாலதான் எப்படியோ இருந்தா நான் இப்படி மாறி இருக்கேன். ராஜு இவ்வளவு தெரிஞ்சிருக்கான், சந்தோஷமா இருக்கான். என் நிம்மதிக்காக இவங்களோட ஒத்துமைய அன்பை நான் பிரிக்க கூடாது. ஆமா, என்ன திடீர்னு இந்த பக்கம்? நான் ஒழுங்க வேலை செய்யறேன் பாக்கதானே? இப்பதான் என் மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. மாத்துல ஆயில இருக்கு, தொடச்சுக்கா. அது அப்பப்ப தொடச்சிட்டு இருந்தா அதுக்கே நேரம் சரியா இருக்கும், வேலைக்கு டைம் இருக்காது. தவறேன். அடிக்கடி வாங்கம்மா, உங்க மாதிரி நல்லவங்க கால் பட்டா எங்க பொழப்பு இன்னும் நல்லா இருக்கும். எனக்கு ஏதாவது கவலை வந்ததுன்னு வச்சுக்கோ, ஒன்னு அந்த ஆடவங்க கிட்ட விட்டுடுவேன், இல்ல இந்த பாட்டு கிட்ட விட்டுடுவேன். இப்போ ரெண்டு பேரும் கவலை அந்த பாட்டு கிட்ட விட்டுடுவோம். வா. இந்த அடி அடைச்சுமா அடிப்பா. ராஜு, இந்த காலத்துல பால் சாப்பிடுவனுக்கு பல வாட்டி பல வியாதிங்க வரும். இந்த விஷத்தை சாப்பிடுவனுக்கு ஒரே வாட்டி ஒரே வியாதி தான் அம்பேல். அது இருக்கவருக்கும் ஜாலியா இருக்கலாம். அடி. ராஜு, நீங்க இங்க இருக்கீங்க, உங்களை எங்கெல்லாம் தேடுறது? என்ன ஏன் தேடுற? வாரத்துல ஒரு நாள் தான் லீவ் கிடைக்குது, உங்க கூட தனியா பேசுறேன்னு பார்த்தா அழகானோ. இந்த பாரு, வாரத்துல ஆறு நாள் ஓ மூஞ்சியே பாத்துட்டு இருக்கேன், ஓன் கூட பேசிட்டு இருக்கேன். எனக்கு ரொம்ப போர் அடிக்குது, அதனால ஒரு சேஞ்சுக்காக இங்க வந்தேன். என் கூட பேசுறது எனக்கு எல்லாம் இருக்கு. என் சொந்த ஆசைகளுக்கு இப்ப நான் இடம் கொடுக்கறது இல்ல. எனக்குன்னு சில கடமைகள் இருக்கு. என் அண்ணிய நான் வாழ வைக்கணும். சங்கர் அண்ணன், சங்கர் சங்கர் சங்கர், எப்ப பார்த்தாலும் அவன் பெரிய சொல்றீங்க, அவன் பின்னாலேயே சுத்துறீங்க. அந்த திருட்டு பையன், இனிமே அவரை பத்தி பேசின பல்ல கட்டிட்டு நல்ல இட்லி மாதிரி இருக்கு. நேரம் வரும்போது நானே சொல்றேன், அது வரைக்கும் என்ன தொந்தரவு பண்ணாது. நான் படப்படன்னு பேசுவேனே தவிர மனசுல ஒண்ணும் வச்சுக்க மாட்டேன். ராஜுவை என்னால புரிஞ்சுக்கவே முடியல. தெரிஞ்சோ தெரியாமலோ நான் அவரை காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன். ராஜுவ காதலிக்கிறியா? ஆமா. அண்ணே, எங்களுக்கெல்லாம் வேலை இல்ல. நம்ம பக்கத்துல நவீன வசதியோட புது புது கேரேஜ் திறந்திருக்காங்க. நாம பழைய மிஷினையும் டூல்ஸையும் வச்சிருந்தா கஸ்டமர்ஸ் எப்படி நம்ம கேரேஜுக்கு வருவாங்க? கொஞ்சம் கொஞ்சமா பணம் சேர்த்ததுக்கு அப்புறம் நம்மளே புது மிஷின் எல்லாம் வாங்கலாம். வர வருமானம் நம்ம செலவுக்கே பத்தல, எங்க மிச்சம் பிடிக்கிறது? நம்ம கேரேஜ் மாடல மாத்த லட்சம் ரூபாய் ஆகும், எங்க போறது? இதுல 2 லட்சம் ரூபாய் இருக்கு, இதை எடுத்துக்கிட்டு புது மிஷின்ஸ் எல்லாம் வாங்குங்க, தொழில் அமோகமா நடக்கும். இந்த உதவி நாங்க மறக்க மாட்டோம், இத நாங்க கடனா வாங்குறோம். வேண்டாம் ராஜு, அதை வாங்காதீங்க. அது எப்படிப்பட்ட திருட்டு பணமோ? அப்ப நாளைக்கு போலீஸ் விசாரணை வந்தா நம்ம எல்லாம் போய் கம்பி அணும். அப்படி விசாரணை வந்தா நான் பாத்துக்கிறேன், கவலைப்படாதீங்க. இது நான் உழைச்சு சம்பாதிச்ச பணம். உழைச்சா? எப்படிப்பட்ட உழைப்பு? கோவில் உண்டியில வந்து சேர பணம் எல்லாம் எப்படி வந்ததுன்னு கேள்வி கேட்டா எந்த உண்டியும் நிரம்பாது. நான் முந்தி மாறி இல்ல, ரொம்ப மாறிட்டு. அமர் கிருஷ்ணா, சங்கர் முன்ன மாதிரி இல்ல, திருந்திட்டாரு. அப்படிங்களா? என்ன மன்னிச்சிருங்க சார். வாங்கலாமா? தேங்க்யூ. அதோட நானும் உங்க கூட சொன்ன வேலை செய்யலாம் இருக்கேன், பரவாயில்லையா? உங்க சம்மதம் என் சம்மதம். கண்டுபிடிச்சே கண்டுபிடிச்சே காதல் நோயை கண்டுபிடிச்சே. வேற செடி அணிக்க முடியாதா? நான் நிக்கிறேன், ஐயா நிக்கணுமே. ஐயோ அம்மா, அம்மாவா? ஒன்னும் புடியல போங்க. நம்ம
அசதிங்க. இப்ப முடிஞ்சிடும். ஐயோ புறாங்க. நம்மள ஒண்ணும் கேட்காதீங்க. ஒரு ஐயா மேலிருந்து வந்து விசில் அடிச்சாரு, அம்மா பறந்து போயிடுச்சு. நீங்க விட்டீங்க. நல்லா இருக்குங்க கதை, ரெண்டு பேரும் சமாதானமா போயிட்டாங்க. வழக்கம் போல லைட் ஆஃப் பண்ணாலே தூங்கிட்டு இருக்கா. இப்படி மூஞ்சி மூடிக்கிட்டு தூங்க எப்படி மூச்சு விட முடியும்? எங்க போயிருப்பா அண்ணே? குட் மார்னிங் மாமா. குட் மார்னிங் அண்ணி. குட் மார்னிங். டிஃபன் சாப்பிடல இல்ல? சும்மாவும் சாப்பிடலாம், தண்ணி போட்டும் சாப்பிடலாம். மாமா நான் வேண்டாம் தான் சொன்னேன். என் ஃப்ரெண்டு கிருஷ்ணா இல்ல, வாய திறந்து ஊத்தனானா? உப்ப வேண்டியதுதானே. வாந்தி எடுத்துட்டேன் மாமா. அண்ணி, அண்ணே, நீ யாரும் என்கிட்ட பேசலன்னா நான் சாப்பிட மாட்டேன், உன்ன வருதுமே இருப்பேன். அண்ணி, நேத்து நான் சாப்பிட்ட டிப்ளோமேட் விஸ்கி மேல சத்தியமா சொல்றேன், இனிமே அதை தொட மாட்டேன். சும்மா போய் சத்தியம் பண்ணாத. இது வரைக்கும் 100 சத்தியம் பண்ணிருப்பேன். வார்த்தைக்கு வார்த்தை என்ன அண்ணி அண்ணின்னு கூப்பிடுறிய. அந்த அண்ணிய மதிக்கிறது தான் இப்படி எல்லாம் செய்வியா? தினம் ஒரு சண்டை, தினம் ஒரு புகார். இப்ப புதுசா குடிப்பழக்கம் வேற. நீ பிஏ பாஸ் பண்ணி நல்ல உத்தியோகத்துக்கு போனாத்தான் இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறதா முடிவு பண்ணிருக்காங்க. நீ ஒன்னையும் கெடுத்துக்கிட்டு இவங்க வாழ்க்கையும் கெடுக்காத. அதான் நான் மன்னிப்பு கேட்டேனே, சத்தியமும் பண்ணிட்டேன். மன்னிப்பையும் சத்தியத்தை யார் நம்புறது? மாமா இதான் லாஸ்ட் சத்தியம், இனிமே என்ன பத்தி எந்த புகாரும் வராது. அண்ணி சரிங்க, அண்ணே சரிங்க. இந்த ஸ்வீட் நான் குடிக்காம இருக்கிறது. ஆமா ஆமா. ஐயோ, இன்னைக்கு உங்க அண்ணனுக்கு பிறந்த நாள். ஏன் பிறந்த நாளா? மறந்தே போச்ச. நீ வேட்டி எட்டவே மறந்தவனாச்சு, இது எங்க ஞாபகம் இருக்க போகுது? அண்ணே மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. தம்பி ராஜு கண்ணா, என் பிறந்த நாள் நீ சத்தி பண்ணி கொடுத்துருக்கேப்பா, காப்பாத்துப்பா. ஓ எஸ். அணி சீக்கிரம் ரெடி ஆகுங்க, அண்ணனுக்கு போய் பர்த்டே கேக் வாங்கிட்டு வரேன். இன்று எனக்கு பிறந்த நாள், இந்த நன்னாளை ஒட்டி இன்றிரவு உங்க அனைவருக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சி அளிக்க போகிறேன். நீங்களும் தண்ணி போட போகிறீர்களா?